Hello friends, welcome to Thivya Balamurugan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போறோம். So இன்னைக்கு வந்துட்டு என் friend வீட்டுக்கு போக போறேன். So அதனால வந்துட்டு ஒரு friend வீட்டுக்கு போறோம். இல்ல வந்து டெய்லி வந்து நீங்க மேக்கப் பண்ணனும் அப்படினா எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வந்து white heads வந்துட்டு நிறைய இருக்கும். So இங்க so இந்த இடம் அதெல்லாம் இருக்கும். So அதுக்காக வந்துட்டு வாவோட Aloe Vera நான் இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிருக்கேன். இந்த ஜெல் மாஸ்க் வந்து நான் எப்படி யூஸ் பண்றேன் அப்படின்றத பாருங்க. ஜஸ்ட் வந்து நீங்க வந்து கையில உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊத்திக்கிங்க. நான் இது வந்துட்டு ஒரு 1 மந்தா யூஸ் பண்றேன். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. இந்த இடத்துல எல்லாம் எனக்கு வந்து white heads இருக்கும். சோ இங்க நமக்கு எங்கலாம் இருக்கோ அந்த இடத்துக்கு மட்டும் போடணும்னு அவசியம் இல்ல. நம்ம முகம் ஃபுல்லுமே போட்டுக்கலாம். So எங்க இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா போட்டுக்குங்க. இத நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாவோட ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இந்த Aloe Vera பாத்தீங்கன்னா Peel off gel mask. So இது வந்துட்டு 15 to 20 minutes நல்லா அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து பேசாம கொஞ்சம் dry ஆவற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. So நல்லா dry ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம பீல் பண்ணோம் அப்படினா நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்குது. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 349 rupees. நான் ஆன்லைன்ல தான் பர்சேஸ் பண்ணேன். சோ இப்போ வந்து ரேட் எவ்வளவு அப்படினு தெரியல. நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு லிங்க் கொடுக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் வந்து ஆஃபர் பிரைஸ்ல வாங்குனேன். இப்போ நான் அப்ளை பண்ணி ஒரு 15 minutes மேல ஆயிடுச்சு. சோ இப்போ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்தறேன். சோ எனக்கு வந்து நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்குது. ஸ்கின்னும் கொஞ்சம் நல்ல சாஃப்ட்னஸா இருந்துச்சு. So உங்களுக்கு வேணும் அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. சிம்பிளா நம்ம ஒரு மேக்கப் பண்றதுக்கு நான் டெய்லி யூஸ் பண்ற க்ரீம் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிட்ரம் விட்டமின் E. இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இது வந்து ஒரு லோஷனாவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஸ்கின் டைப்புக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். சோ வந்து நீங்க வந்து ஆயில் ஸ்கின்னா இருக்கலாம், dry ஸ்கின்னா இருக்கலாம். சோ எந்த டைப் ஆஃப் ஸ்கின்னா இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். இந்த க்ரீமை வந்து உங்க ஃபேஸ்க்கு எவ்வளவு குவாண்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. நீங்க தடவும் போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கு அப்படின்றது. சோ நல்லா வந்து ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 2-3 செகண்ட் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் dry ஆகும். சோ அப்பதான் வந்துட்டு அது நல்ல ரிசல்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட் L18 ஓட காம்பாக்ட் பவுடர் போட்டுட்டேன். இந்த வந்து லிப் லைனர் வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் கிடையாது. நான் வந்து லோக்கல் ஷாப்ல தான் வாங்குனேன் 45 rupeesக்கு. சோ எனக்கு வந்து அந்த லிப் லைனர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. சோ அத வந்துட்டு லிப் லைன் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் என்னென்ன மேக்கப் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்றேன் அப்படினு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தேன். சோ அந்த வீடியோ பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து இப்போ லாஸ்ட் 2-3 மந்தா தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட் தர ப்ராடக்ட் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்றேன். இது வந்து லாக்மியோட ப்ராடக்ட் தான். நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்ததாம் லிப் பாம். சோ இது வந்துட்டு நான் அதுல அப்ளை பண்ணிக்கிறேன். சோ சிம்பிளா நம்ம மேக்கப் பண்ணோம் அப்படினா இது மட்டும் போட்டாவே போதும். எனக்கு வந்துட்டு இது ரொம்பவே நல்லா யூஸ் ஆகுது. இந்த லிப் பாம் வந்து நான் டெய்லியுமே யூஸ் பண்றேன். சோ எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்ச லிப் பாம். நெக்ஸ்ட் வந்து நான் ஐ மேக்கப்புக்காக Blue Heaven ஓட காஜல் யூஸ் பண்ண போறேன். இந்த காஜல் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் காஜல் ஐலைனர். சோ இது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஜஸ்ட் இந்த ஐலைனர் மட்டும் வச்சீங்க அப்படினாவே சூப்பரா இருக்கும். இது வந்து காஜலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஐலைனராவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து யூஸ் பண்ற ஐலைனர் வந்து பாத்தீங்கன்னா லாக்மியோட ஐலைனர் தான். சோ நான் அது வந்து வச்சிட்டேன். லைட்டா தான் நான் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லாக்மி காஜல் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டுருந்தேன். சோ அந்த காஜல் வந்து நான் இப்போ யூஸ் பண்றது இல்ல. அந்த காஜல வந்து இப்போ வந்து மஸ்காரா பிரஷ் இருக்குலையா, சோ அந்த பிரஷ்ஷை வந்து அதுல நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு அப்புறமா ஐப்ரோஸ்ல வைக்க போறேன். சோ இந்த மாதிரி வைக்கும்போது என்னோட புருவம் வந்துட்டு ரொம்பவே அழகா இருக்கு. உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து ரொம்ப தின்னா இருக்கும் அப்படினா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே அழகா இருக்கும். நான் இன்னைக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட்லாம் நீங்களும் யூஸ் பண்ணனும் அப்படினு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. சில ப்ராடக்ட் வந்து ரொம்பவே கம்மியான ரேட்ல தான் இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட் வந்து ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து செக் பண்ணி வாங்கிக்கங்க. டெய்லி வந்துட்டு நீங்க லைட்டா மேக்கப் பண்ணனும் அப்படினா கண்டிப்பா இத வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து நான் ஃபுல் மேக்கப் பண்ணிட்டேன். எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் டெய்லி வந்துட்டு இந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல் தான் எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஹேர் ஸ்டைலை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வீடியோ எடுத்தேன். சோ அதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் கொஞ்சமா ஹேரை வந்து ஒரு பார்ட்டிஷன் எடுத்து அதை வந்து இப்போ ரோல் பண்ண போறேன். லைட்டா ரோல் பண்ணிட்டு நம்ம வந்து பின் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு செக்யூரா வந்து பின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பின் பண்ணிட்டோம் அப்படினா பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். சோ இந்த மாதிரி பின் பண்ணிட்டு நான் இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா பின் பண்ண போறது இல்ல. சோ அப்படியே எல்லா முடியும் வந்துட்டு நான் ஃப்ரண்ட்ல கொண்டு வர போறேன். சோ ஏன் அப்படினா நான் வந்து சைடுல தான் இப்போ வந்துட்டு ஜட பின்ன போறேன். சோ அதனால எல்லா முடியும் இப்போ ஃப்ரண்ட்ல கொண்டு வர போறேன். இப்போ நம்ம ஃபுல் ஹேரையும் பாத்தீங்கன்னா 2 பார்ட்டிஷனா பிரிக்க போறோம். சோ பிரிச்சிட்டு சின்ன சின்ன பார்ட்டிஷனாக எடுத்து நம்ம இப்போ பின் பண்ண போகிறோம். ஸோ இந்த பின்னல் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிவர்ஸில் பின்னுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிஷனாக எடுத்து அப்படியே பின்ன வேண்டிதான். பூராஞ்சரை சொல்லுவாங்களா அதே மாதிரி தான், ஆனால் வந்து நான் ரிவர்ஸில் தான் பின்ன போகிறேன். ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பின்னும் போது அது சீக்கிரமாக கலையாது, அப்படியே அழகாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஹேர் ஸ்டைல்னு சொன்னால் இந்த ஹேர் ஸ்டைல் தான். ஸோ இப்போ வந்து ரெகுலராக வந்து நான் இந்த ஹேர் ஸ்டைல் தான் வந்துட்டு பின்னிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்கப் அண்ட் வந்து ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் கால் பண்ணி பார்த்தா அவங்க வந்துட்டு தூங்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஈவினிங்காக போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ அந்த டைம் வந்து அவங்க அட்டன் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு. அந்த டைமில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்னால் தனியாகவும் வர முடியாது. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து ஷேர் ஆட்டோவில் நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OMR ஃபுட் ஸ்ட்ரீட் போயிட்டுருக்கேன். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கே போயிட்டு அங்கே கொஞ்சம் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா OMR ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நிறைய டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு ஷாப்புக்குள்ளே போனோம். ஸோ அங்கே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு சிக்கன் அப்புறம் வந்து ஃபிஷ் இருந்துச்சு. ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு கொத்து பரோட்டா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்தோம். இந்த ஷாப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை பரோட்டா. ஸோ டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் OMR ஃபுட் ஸ்ட்ரீட் போனீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்புனேன். பட் வந்து என்னால் போக முடியல. நாளைக்கு வந்து கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் வந்துட்டு நாங்கள் போன வீடியோவை அப்டேட் பண்ணுறேன். அந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Bye friends.